வணக்கம். பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் வந்து தானங்கள் பற்றி, தர்மங்கள் பற்றி, கிரகங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் போயிருந்தார். அங்கே வந்து அந்த அதிபர் ஜோ பைடனுக்கு வந்து ஒரு சந்தன பெட்டியில் அவர் சில பொருட்கள் எல்லாமே பரிசாக கொடுத்தார். இதற்கும் அவர் கொடுத்த பரிசுக்கும் ஜோதிட ரீதியாக அதில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அவர் வந்து அது கொடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். நிச்சயமாக இந்த சந்தன பெட்டியில் அதில் வைக்கப்பட்ட பொருட்கள், ஏன்னா அதில் தானியங்கள் இருந்தது, வெள்ளி இருந்தது, தங்கம் இருந்தது, அந்த பெட்டியில் வந்து நிறைய விலங்குகளும் விருட்சங்களும் இருக்கக்கூடிய சித்திரங்கள் வந்து இருந்தது. இப்படி நல்ல அதுக்கான ஒரு பிளானிங் பண்ணி இது இது இப்படி இப்படி வைக்கணும்னு சொல்லி, அதுவும் எல்லா பொருள்களுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்கிறார். அப்போது எந்த மாநிலத்தில் எது நமக்கு அதிகமாக இருக்கோ, வாஸ்து பிரகாரம் அவர் வந்து அந்த கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அவர் அதில் பரிசாக வைத்து கொடுத்திருக்கிறார். இது வந்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பண்டைய காலத்தில் ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டை ஆளும் பொழுது அந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டு நலன் கருதி ஒரு அரசன் வந்து நிறைய தானங்கள் வந்து பண்ணுறது உண்டு. அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் நம்மளுடைய மரபுகள் எல்லாம் நிறைய மாறும் பொழுது அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு. ஆனால் இவர் வந்து பாருங்கள், நம்ம பாரம்பரியத்தை, மன்னர்கள் என்ன செஞ்சாங்களோ, மன்னர்கள் செய்த பல விஷயங்களை, அதுவும் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கலாம், செங்கோல் வந்து பார்லிமெண்ட்டில் வைத்த ஒரு விஷயம். ஸோ என்னென்ன விஷயங்கள் செய்தால், இது வந்து ரிவைவல் அப்படின்னு சொல்லுவோம், என்ன விஷயம் செய்தால் அந்த மண் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முக்கியமாக இதில் வந்து பார்த்துருக்கிறாரு. இந்த சந்தன பெட்டி, அவர் வந்து இந்த சந்தனம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் மைசூர்லேருந்து எடுக்கப்பட்ட சந்தனம். இப்போ விருட்சங்கள், இப்போ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அதிபதி, அதனால் அந்த மரம் அப்படிங்கிற சேவை அதில் சூரியனுக்கான அந்த கிரகம் வந்து வந்துடுது. அந்த சந்தன பெட்டியில் பல விலங்குகளையும் விருட்சங்களையும் அதில் செதுக்கப்பட்டிருந்தது. இந்த விலங்குகள் எல்லாமே நம்ம ராகு கேத்துக்கான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, பெட்டியில் என்னெல்லாம் இருந்தது, அது அனைத்துமே வெள்ளியில் வைக்கப்பட்ட பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. இதில் வந்து கல்கத்தாவில், வெஸ்ட் பெங்கால்லேருந்து பார்த்திங்கன்னா, கல்கத்தாவிலேருந்து அவர் வந்து விளக்கு, அதையும் அந்த பெட்டியில் வந்து அவர் பரிசு பொருளாக வைத்திருக்கிறார். இந்த பசுவோடைய தானம்னு சொல்லுவோம் இல்லையா, கோதானம், பூமி தானம்னு சொல்லுவோம். இதில் வந்து வெள்ளியில் ஆன தேங்காய், இதை வந்து பசுமாடை தானம் கொடுத்ததற்கான பலனுக்காக அந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய தேங்காய் அதில் வைக்கப்பட்டது. அதோடு சேர்ந்த ஒரு சந்தனக்கட்டையும் இருந்தது. இது சூரியனுக்கு உண்டானது. இது நம்ம சூரியன் சந்திரனுக்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லா விதமான தானங்களையும் கொடுத்தால் கிரக பிரீத்தி அடையும், வாஸ்துப்படி அந்த பூமிக்கான அந்த கிரகங்களுக்கு திருப்தி அடையும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கான்செப்ட். வேறு இதில் மற்ற பொருள்கள் எங்கேருந்து எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரைபடத்தில் தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஸோ தெற்கு திசை அப்படிங்கும் பொழுதே அதை வந்து நம்ம சனி பகவானுக்கு தான் சொல்லுவோம். இங்கே வந்து எள்ளுக்காக வெள்ளருக்கு விநாயகர், அந்த எள்ளு வந்து சனி பகவானினுடைய ஒரு அம்சம் இல்லையா, அதனால் தென்னகத்தில் தெற்கு அப்படிங்கும் பொழுதே சனி பகவானினுடைய ஒரு அம்சம் அது. இந்த இடத்துலேருந்து வெள்ளருக்கு விநாயகர் அதை வந்து பரிசாக அவர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா, 24 கேரட் கோல்டும் 99.5 இந்த கேரட்டில் வந்து சில்வர், தங்கமும் வெள்ளியும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா, குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வெள்ளியும் தங்கமும் அந்த பரிசு பொருளில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது குஜராத். குஜராத் மாநிலத்தில் அவர் வந்து உப்பு, உங்களுக்கு மெயினாக வந்து இந்தியாவில் வந்து நம்மளுடைய காந்தி வந்து போய் அந்த போர்பந்தரில்
உப்பு சத்தியாகிரகம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ சந்திரனுக்கு உண்டான ஒரு அம்சமாக கடல்லிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் வந்து உப்பு. அதில் மகாலட்சுமி அம்சம் கொண்டது. அதனால் அந்த உப்பு வந்து அவர் குஜராத் மாநிலத்திலேருந்து அந்த மண்ணிலிருந்து அவர் எடுத்தது வந்து உப்பு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜார்க்கண்ட்லேருந்து அவர் என்ன எடுத்திருக்கிறார்னா பட்டு வஸ்திரம். இது வந்து செவ்வாய்க்கான ஒரு பரிகாரம். ஸோ அந்த பட்டு வஸ்திரம் வந்து அங்கே ஜார்க்கண்ட் மக்களால் நெய்யப்பட்டது. கையாலாக எடுத்து அந்த ஒரு பட்டு துணியை அந்த வஸ்திரத்தை அவர் அதில் அந்த சந்தனப்பெட்டியில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்திலேருந்து எடுத்த நெய். நெய் வந்து சுக்கிரனுக்கு வந்து அதிபத்தின்னு சொல்லுவோம், மகாலட்சுமியும் கூட. ஸோ இந்த நெய்யை வந்து அதில் வைத்திருந்தது பஞ்சாப் மாநிலத்திலேருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து பார்த்திங்கன்னா அரிசி. அரிசியும் நம்ம சந்திரனுக்கு சொல்லக்கூடியதான். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து ஒரு அமாவாசை அப்படிங்கும் பொழுதே அரிசியை வந்து தானமாக கொடுப்பாங்க. ஸோ அரிசி வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோடு சேர்ந்த வெல்லமும் சேர்த்து தானமாக கொடுப்பது உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. பஞ்சாப் மாநிலத்திலேருந்து நெய், உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து அரிசி. இப்படி கிரகங்களுக்கு ஏற்ற தானியங்களை பரிசு பொருட்களாக அந்த சந்தன பெட்டியில் வைத்து வெள்ளி டப்பாவில் எல்லாமே அதை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நம்ம நாடு நல்லா இருக்கணும், அதாவது ஒரு வெளி மாநிலத்திற்கு அல்லது அண்டைய கான்டினென்ட் இன்னொரு இடத்துக்கு அமெரிக்காவுக்கு போகும்போது கூட நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக பரந்த மனசு நம்மளுடைய பாரத பிரதமருக்கு. ஸோ அவர் நல்ல அதீர்க ஆயுளோடு இன்னும் நிறையா காலம் அவர் நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இறைவன்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா ஜென்ரலாக வந்து மொத்தமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுநலவாதியாக நம்ம பாரத பிரதமரை இதில் பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி ஒரு தானங்கள் கொடுத்து நம்ம நாடு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் செய்யக்கூடிய முயற்சியில் நாமும் ஒரு சிறு பங்கை எடுத்துக்கலாம். அதனால் இறைவன்கிட்ட நம்ம நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.